மாணவர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சென்ற வாரம் கேட்ட ஒரு கேள்வி, ராகு திசை சுய பக்தியில் இவருக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வியை இவருக்கு கேட்டேன். இப்போ அவருடைய ஜாதகம் வந்துடுது. ராகு திசை 2023 ஏப்ரலில் ஆரம்பித்தது. இந்த ராகு திசை சுய பக்தி ஒரு 1.5 வருஷம் ஆச்சு என்னன்னு கேட்டேன். பாப்பா பாப்பா, முதல்ல இவ்வளவு தான், ஒரு 100 கணக்கான பேர் பதில் கொடுத்துருக்குறீங்க. முக்கால்வாசி தப்பு, 80% தப்பு. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டவர்கள் கொடுத்த கேள்வியில் ஒரு 50 பேர் பதில் கொடுத்துருக்குறீங்க. 90%, 80% தப்பு. என்ன ஆதிபத்தியம் காரகத்துவ அமைப்புகளில் எது எங்கே எப்படி செயல்படும் அப்படிங்கிறத தான் தெளிவாகவே கொடுக்கல. ஒரு 3 பேரை பாராட்டுவேன். 3 பேர், பொள்ளாச்சி லக்ஷ்மி அம்மா, விஷால் விவர்தன், ஃப்ளோரன்டைன், சுதா வேலுச்சாமி, 4 பேர் எக்ஸலண்ட்டான ஒரு பதிலை சொன்னவங்க. இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான பதில், ஒரு நெல் ஒரு தெல் துல்லியமான நெத்தியில் அடித்த மாதிரியான ஒரு பதில். ஆக இந்த இடத்துல எங்கே ஆதிபத்தியத்தை பொருத்தி பார்ப்பது, எங்கே காரகத்துவத்தை பொருத்தி பார்ப்பது, இந்த இடத்துல என்ன வருது? 3ஆம் இடம் எதை குறிக்கக்கூடியது? 3, 7, 11 பாவகங்கள்னு என்னென்ன விஷயத்தை நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். அந்த இடத்துல சுக்கரனுடைய ஆதிபத்தியம், முதல்ல காரகத்துவங்களுக்கு வந்துருத்தானே நீங்கள் ஆதிபத்தியத்துக்கு வரணும். 3ஆம் இடத்துல இருக்கின்ற ராகு முதல்ல இளைய சகோதரனை கெடுப்பார் அப்படின்னு எந்த இடத்துல நான் சொல்லி கொடுத்தேன்? 3, 11 பாவகங்கள் ராகுவிற்கு வேறு மாதிரியான பாவகங்கள். அதோடு அவருக்கு கன்னி வந்து ஓரளவிற்கு உகந்த பாவகம். கன்னிநாதன் அப்படி ஒன்றும் பெரிய அளவில் மோசமான அமைப்புகளே அங்கே இல்லை. நீச்ச சுக்கரனோடு சேர்ந்தவர் என்ன செய்வார்? எல்லாரும் இளைய சகோதரி மரணம் அப்படி இப்படி இப்படின்ட்டு கொஞ்சம் அப்படியே குழம்புறீங்க பாருங்க. ஒரு பதில் சரியாக சொல்ல முடிஞ்சால் இன்னொரு பதிலில் குழம்புறீங்க. முதல்ல ராகு தான் இருக்கும் வீட்டின் அதிபதி. 18 வருஷம் நீங்க என்ன ராகு இருக்கு. ராகு சுயபுக்தியில் ஒரு மினியேச்சர் மாதிரி சில பலன்களை செய்வார் அப்படின்றத சொல்லியிருக்கிறேன். சுயபுக்தியை 9 பங்காக பிரித்து கொண்டு பின்னால் வரப்போகின்ற அந்த 8 தசாபுக்திகளில் என்னென்ன செய்யப்போகிறார் என்பதை ராகு ஒரு மினியேச்சரை போல காட்டுவார் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இங்கே நீச்ச சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறார். நீச்ச சுக்கரன் என்னவாக இருக்கிறார்? செவ்வாயோடு இணைந்திருக்கிறார். பிருகமங்கல யோகம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரே டிகிரியில் இருந்த மாதிரி பார்ப்பேன். ஒரே டிகிரி. ஆமாம், சுக்கரன் 13 டிகிரி, செவ்வாய் 15. இந்த பிருகமங்கல யோகம் செவ்வாயோடு சேர்ந்த அமைப்புகளை வச்சு தான் பளிச்சுன்னு கேட்பேன். இந்த ஜாதகம்லாம் எடுத்தடுப்பில் என்னாச்சு? பணம் போச்சா பெண்ணால? நீச்ச பெண்ணால. இப்போது மிகச்சரியாக ஓரளவில் நல்ல விதமான பலனை சொன்னவங்க, கரெக்டான பதில், ஒரு சரி ஏறக்குறைய ஏற்றுக்கொள்ளப்பட்ட படக்கூடிய விளக்கத்தோடு சொன்னவர்கள் பொள்ளாச்சி லட்சுமி, விஷால் விவர்தன், ஃப்ளோரன்டைன், சுதா வேலுச்சாமி, மா பழனிவேல், ஹரிப்பிரியா, சாய் வெங்கடேஷ், அருண், வள்ளிநாயகி சத்யமூர்த்தி, கனடா சுந்தரேஷ்குமார், நிர்மல், பாலகோபி, அலைமேலு கணபதி, கனகராஜ், ராஜமாணிக்கம், ஸ்ரீதர் ராசே, ராஜேஷ், உமா சரவணன், ரகுராமன், ஜலனிகா, அபிஷேக், ஸ்ரீகாந்த், வீராசாமி, அருண் பிரசாத், எஸ், லோகேஷ் குமார், ஆர்பி, இவர்கள் வந்து ஓரளவுக்கு தெளிவான விளக்கத்தோடு பிரீமியம் வீடியோவில் சொன்னவங்க. கொஞ்சம் கிட்ட நெருங்கி வந்தவங்க பிரீமியம் வீடியோவில் ஏ சரவணன், வினோத் கண்ணா, விஸ்வநாதன் டி, கனகராஜ், ராஜமாணிக்கம், பானு, மகேஸ்வரு, அரவிந்த் குமார். சரி, பொது வீடியோக்களில் கூட கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஈக்குவலாக சொல்லியிருக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்குமே அந்த ஆர்ட்டின் லவ் கொஞ்சம் கொடுக்க சொல்லியிருக்கிறது. பொது வீடியோக்களில் ஓரளவுக்கு சிறப்பாக சொன்னவர்கள் உண்மையிலேயே மன்னை நாராயணசாமி, அதாவது மணிமாறன் நாராயணசாமி, மணிமாறன் நாராயணசாமி மற்றும் சண்முகவேல் பி, இவர்கள் இருவரும் பொருந்தக்கூடிய விளக்கத்தை சொன்னவர்கள். பொது வீடியோவில் கரெக்டான பதிலை சொன்னவங்க தில்லைராஜன், சுயம்புவேல், ஸ்ரீசந்திரன், கார்த்திக் நிவி, கோவிந்தராஜ், நரேஷ்குமார், தீனதயாளன், TKT அஸ்ட்ராலஜி டிவி, உமா மோகன், சதீஷ்குமார், விநாயகர் துணை, ரஞ்சித்குமார், கவிப்பிரியா, சுடச்சிடு நியூஸ், வெங்கடேஷ் பி, பழனிவேல் எம், நித்யலட்சுமி இளங்கோவன், செந்தில்குமார் எஸ்எஸ், உதயச்சந்திரன், அஸ்ட்ரோ 6347, நரேஷ்குமார் வேலுச்சாமி, ஹாப்பி சோல், ராகவ வீரராகவ, நிகிதன் ரேணு. இது ஒரு பெண், ஏற்கனவே காதலித்தவர இவருக்கு 2023 ஜனவரியில் கல்யாணம், 40 நாளில் டிவோர்ஸ். அம்மா என்னம்மா உங்களுக்காக நான் வந்து வீடியோகள்லாம் பேசுகிறேனம்மா, கடகராசிக்காரர்கள் உசாராருங்கன்னு 1 வருஷத்துக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேனம்மா, அப்படி இருந்தும் உங்களுக்கு யாருமே சொல்லவே இல்லையாம்மா,
இந்த மாதிரியான சூழ்நிலையில் நீங்கள் வந்து திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால், ஐயா நான் எதையுமே பார்க்கலங்க, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிலாம் நடந்தது அப்படின்னு கடந்த 6-7 மாதமாக சில அமைப்புகளில் என்னுடைய சோதனைக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்க வரும்போது தான் உங்களுடைய வீடியோக்களை உங்களை தெரியவே ஆரம்பிச்சது அப்படின்னு இந்த பெண்ணு, இந்த குழந்தை, இந்த பெண்ணு சொல்கிறாங்க. அவங்க ஜாதகத்தை பாருங்கள், புதன் தசையில் ராகு பக்தியில் திருமணம். சரி, புதன் தசை எங்கே இருக்கிறது? திரையில் தெரிகிறது ஜாதகம். ஏன் அஷ்டமச்சனியில் சோதனை? எல்லா இடத்துலையும் இப்போ டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்க, கிட்டத்தட்ட டிவோர்ஸ் 40 நாள் தான் இருந்தாங்க, சில டிவோர்ஸுக்கு ரெண்டு பேருமே போகிறாங்க. இப்போ இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் உங்களுக்கு டிவோர்ஸ் கிடச்சிரும். 40 நாளில் அவங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்க. அதாவது அஷ்டமச்சனியில் நடந்த இந்த திருமணம் நிலைக்குமா நிலைக்காதா அப்படிங்கிற கேள்விக்கு, ஏமா நீங்களே வந்து ஏற்கனவே டிவோர்ஸ் டிவோர்ஸ்லாம் கிட்டத்தட்ட போய் ஃபினிஷ் பண்ணிட்டு தானம்மா என்கிட்ட வந்திருப்பீங்க, நீங்கள் ஏன் இப்படி ஒரு இதாக வச்சுக்கிட்டு இக்கண்ண வச்சு என்கிட்ட சொல்கிறீங்க, நீங்களே வந்து இந்த திருமணத்தை முறிச்சிக்கிறதுக்கான அத்தனை விஷயங்களையும் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு நான் சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஆமாம், மியூச்சுவல் மாதிரி நாங்கள் வந்து ரெண்டு பேரும் இது பண்ணி கிட்டத்தட்ட பிரிகிற நிலைமைக்கு வந்திருக்கிறோம், என்ன நடக்கும்னு நீங்கள் ஜோதிட ரீதியாக சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் நான் கேட்டேன் குருஜி. பட் நாங்கள் வந்து திருமணத்தை முடிச்சுக்கிற விஷயத்தில் 99% வந்துட்டோம், இன்னும் ஒரு மாதத்தில் 2 மாதத்தில் மியூச்சுவலாக எங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிடும் அப்படின்னு அந்த பெண்ணை சொல்லிட்டாங்க. அப்போ 40 நாட்கள் மட்டுமே ஒரு திருமண உறவு இருந்ததற்கான அமைப்பு ஏன் கோர்ட்டில் வம்பு வழக்குன்னு போனாங்க? ஜாதகத்தை பாருங்கள், ராகு புத்தியில் கல்யாணம், ராகு சூரியனோட வீட்டில் இருக்கிறார், அந்த சூரியன் 6ஆம் இடத்தில் இருக்கிறார், தசாநாதனே 6ஆம் வீட்டில் இருக்கிறார். தசாநாதனும் ராகுவிற்கு வீடு கொடுத்தவனும் 6ஆம் வீட்டில் இருக்க புதன் தசை ராகு புக்தியில் 3ஆம் இடம். இப்போ அந்த போன இதுக்கு சொன்னேன் இல்லையா, 3ஆம் இடத்துல நீச்சன் இருந்ததுனால ஒரு சின்ன தாம்பத்திய சுகம், ஒரு சின்ன ஒரு அமைப்பு இல்லை. 3, 7, 11 இடங்கள் தாம்பத்திய சுகத்தை குறிக்கக்கூடியதுன்னு அடிக்கடி சொல்லுவேன். 3, 7, 11 காம திரிகோணம்னு சொல்லுவோம். இந்த 3, 7, 11 தான் வந்து காதல் மூலமாக கிடைக்கக்கூடிய காமம், காதல் உணர்வு ஏற்படுவது 5ஆம் இடத்தை பொறுத்தது. என்ன மனசுலந்தான எண்ணங்கள் வருது, மனசு தானே எண்ணத்துக்கு காரணம். ஒருத்தரை பார்த்தவொடனே பிடிச்சி போகிறது என்ன, லக்னமும் 5ஆம் இடமும் 7ஆம் இடமும். அதே நேரத்தில் அந்த காதல் உறவுகள் எப்படி வந்து உடல் உறவாக மாறுகிறது, 3, 7, 11, 12 பாவங்கள். இதில் எந்த இடத்துல எந்த அமைப்புகளை பொருத்தி பார்க்க வேண்டும் என்பதை பொறுத்து சொல்லிடலாம் இல்லையா. ஆக இந்த இடத்துல பாருங்கள், இப்போ இந்த வீடியோவிற்கான கேள்வி, இந்த ஜாதகரும் ஒரு பெண் தான். இப்போது திரையில் அடுத்த கேள்விக்கான இது வந்துருச்சு, கேள்விக்கான ஜாதகம். இவரும் ஒரு பெண் தான். 11/1/1995 இரவு 9:15 சென்னையில் பிறந்த ஜாதகர், சிம்ம லக்னம், லக்னத்தில் செவ்வாய், 3 ராகு, 4 சுக்கிரன் குரு, 6 சூரியன் புதன், 7 சனி, 9 கேது, 12 சந்திரன் பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்திருக்கிறார். சில விதி விளக்குகள் உண்டு, பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்திருக்கிறார். பிறக்கும் பொழுது தசாபக்தி புதன் 5 வருஷம் 9 மாதம் 27 நாள், 5 வருஷம் 9 மாதம் 27 நாள். சரி, இந்த ஜாதகருக்கு இப்போது சுக்கர தசையில் புதன் புக்தி, சுக்கர தசையில் புதன் புக்தி 16/11/2023 16/9/2026 இப்போ நடந்துகிட்டு இருக்கு. சுக்கர தசையில் புதன் புக்தி நடந்துகிட்டு இருக்கு இந்த ஜாதகிக்கு. இவர் ஒரு பெண், இவருக்கு இந்த வருஷம் 2024 என்ன நடந்தது, என்ன நடந்துகிட்டு இருக்கு,